ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனலை பார்க்க நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கு நம்மளுடைய சவுத் தமிழ்நாடோட முக்கியமான ஒரு கல்லூரியை தான் பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் தமிழ்நாட்டில் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியா இருக்கட்டும், மதுரைக்கு தெற்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு பார்க்கப்படுற ஒரே கல்லூரி இந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கல்லூரி ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. அங்க இருக்கிற ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னா இது மட்டும்தான். அதனால இந்த காலேஜ் எப்படி இருக்கு, இங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா அந்த காலேஜுக்குள்ள போக முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்படியே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போட்டோ போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்லூரி ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கல்லூரி. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா திருவாந்திரம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ திருநெல்வேலியில தான் இருக்கு, தலைநகரத்துக்கு பக்கத்துல, திருநெல்வேலி தலைநகரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ். இந்த காலேஜ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1981 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 43 வருடங்களை கடந்து இந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 23 ஹெக்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காலேஜ் வந்து டோட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்டுங்கிற ஒரு இதை வாங்கி வச்சிருக்காங்க. ஏஐசிடிஇல இருந்து அடுத்து டோட்ல இருந்து ஒரு அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்காங்க, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வெளியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருடமும் ஒரு ரேங்க் வெளியாகும் செமஸ்டர் முடிஞ்சு. அதுல பார்க்கும்போது தொடர்ந்து இந்த கல்லூரி 7வது இடத்தை பிடிச்சிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுக்குற கல்லூரியா இருக்கு. நிறைய பேர் இந்த கல்லூரியில படிக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தகவல். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல ஹாஸ்டல் இருக்கு, 1200 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து ஒரு 2 types ஆஃப் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் பிரிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு ஒரு 4 block இருக்கு, மணிமுத்தாறு, வைகை, பொருணை, அதுக்கடுத்து காவேரி அப்படிங்கிற பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பேரே சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தா ஒரு 3 ஹாஸ்டல் இருக்கு, அது பவானி, அமராவதி, அதுக்கடுத்து நர்மதா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த காலேஜ்ல ஹாஸ்டலுக்குள்ளேயே ஒரு ஜிம் இருக்கு, அடுத்து ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. ஸோ ஒரு அருமையான கல்லூரியாகவும் இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மொதல் இங்க எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபீஸ் வந்து இந்த காலேஜ்ல எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் தான், ரொம்ப ரொம்ப லோவான ஃபீஸ் தான். நீங்களே பாருங்களேன், தமிழ்நாடுல நீங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா 8980 ரூபா வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா 6980 ரூபா வாங்குறாங்க. நீங்க ஒரு அதர் ஸ்டேட்டா இருந்தா 9480 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு வந்து விதிவிலக்கா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியா இருந்தா 2000 ரூபா மைனஸ் பண்றாங்க. அதே போல நீங்க ஒரு ஹேண்டிகேப்டா இருந்தா ஒரு 2000 ரூபா மைனஸ் பண்றாங்க டியூஷன் ஃபீஸ்ல இருந்து. அடுத்த கட்டமா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா உங்களுக்கு 2000 ரூபா மைனஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுடைய இதுலயே போட்டிருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை. ஸோ இப்போ வந்து இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இந்த காலேஜ்ல எப்படி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தா இந்த கல்லூரியில ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கல்லூரியில ஒரு ஆவரேஜா மீடியமான பேக்கேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க, 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 2019 2020 அவங்க கொடுத்த பிளேஸ்மெண்ட் படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு 5 லட்சம் ரூபால இருந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜா பார்க்கப்படுறது ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட் காலேஜ்ல, அதுவும் சவுத் தமிழ்நாடுல இப்படி ஒரு காலேஜ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம்தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த காலேஜை நீங்க எடுத்து படிக்கலாம். ஏன்னா வந்து மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல பல பேர் வந்து கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணி சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ போய் படிக்க முடியாது. அதனால இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல கண்டிப்பா நீங்க எடுத்து படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, ஒரு நல்ல கல்லூரி. இங்க போட்டியும் அதிகமா இருக்கும். முதல் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா இந்த காலேஜுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகணும்னா மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ்ல இருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு,
ட்ரிபிள் இருக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அதே போல இந்த காலேஜ்ல நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 170 வேணும், பிசியில 148 வேணும், பிசிஎம்ல 144 வேணும், எம்பிசியில 146 வேணும், எஸ்சியில 143 வேணும், எஸ்சிஏல வந்து 123 போதும். அதே போல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 191 வேணும், பிசியில 186 வேணும், பிசிஎம்ல 188 வேணும், எம்பிசியில 182 வேணும், எஸ்சியில 175 வேணும், எஸ்சிஏல கரெக்டா வந்து வெறும் 153 இருந்தா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடும். அதே போல நீங்க இசி டிபார்ட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 185 வேணும், பிசியில 181 வேணும், பிசிஎம்ல 182 வேணும், எம்பிசியில 173 வேணும், எஸ்சியில 152 வேணும், எஸ்சிஏல 133 வேணும். அதே போல நீங்க ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 180 வேணும், பிசியில 174 வேணும், பிசிஎம்ல 169 வேணும், எம்பிசியில 165 வேணும், எஸ்சியில 160 வேணும், எஸ்சிஏல 97 வேணும். அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல நீங்க எடுக்க போனீங்கன்னா ஓசியில 156 வேணும், பிசியில 140 வேணும், பிசிஎம்ல 140 வேணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில 119 வேணும், எஸ்சியில 131 வேணும், எஸ்சிஏல 101 வேணும். ஸோ இந்த கல்லூரி ஒரு அருமையான கல்லூரி. இந்த காலேஜுக்கு போட்டி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி, அதுக்கடுத்து இசிஇ, ட்ரிபிள் இ இந்த கோர்ஸுக்கெல்லாம் ரவுண்டு ஒன்னுல பயங்கர போட்டி வந்து பாத்தீங்கன்னா 2023 இருக்கட்டும், எல்லா வருடமே இந்த காலேஜ்ல ரவுண்டு ஒன்ல இந்த ட்ரிபிள் இ இசிஇ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டி அதிகமா இருக்கும். ரவுண்டு ஒன்ல பயங்கர போட்டி இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கும். மற்றபடி நீங்க சிவில் மெக்கானிக்கல்லாம் எடுக்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ்ல வந்து ஒரு போட்டி கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை விட்டுறாதீங்க. ஒரு அருமையான கல்லூரி, சிறப்பான கல்லூரி, நம்ம தெற்கு தமிழ்நாட்டில் ஒரு அருமையான கல்லூரின்னு சொல்ல போனோம்னா இந்த காலேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பார்க்க போனோம்னா கவர்மெண்ட் காலேஜ் இது ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கு. அதனால இதை எடுத்து படிக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு வேற ஏதாவது சம்மந்தமாக கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்க வரீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் டிடிஜிஸ், தேங்க்யூ வெரி மச், பாய்.